எங்கள் அப்பாவும் தம்பியும் இறந்து 4 வருஷம் முடிஞ்சு இது 5வது வருஷம் ஆயிட்டு. எங்களுக்கான நீதி இன்னுமே எங்களுக்கு கிடைக்கல. நீதிமன்றத்தில் தான் இருக்குது. ட்ரையல் 49 விட்னஸ் முடிஞ்சு இப்போ 50வது விட்னஸ் நடந்துகிட்ருக்குது. நீதி தாமதிக்கப்படும் பொழுது ஒரு விதமான ஒரு அச்சம் ஏற்படுகிறது. ஆனால் நாங்கள் நீதிமன்றத்தை இன்னுமே நம்பி தான் இருக்கிறோம். நீதி எங்களுக்கான, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி நடுத்தர மக்கள் எல்லாருக்குமானது அதுன்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். வெறும் ஒரு தரப்பட்ட மக்களுக்குன்னு சொல்லி நம்பலை. இந்த இந்த கேஸில் வர நீதி வந்து எல்லாருக்குமான நீதி கிடைக்கும். ஒரு நடுத்தர மக்கள், பாமரப்பட்ட மக்களுக்கும் அநீதி இழைக்கப்படும் பொழுது நீதி கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். இன்னுமே நீதித்துறை நம்புகிறோம். ஆனால் காலம் தாமதிக்கும் போடும்பொழுது மிகுந்த வேதனையாக இருக்குது. 4 வருஷமாக ஒவ்வொரு ட்ரையல் எல்லா காரியத்துக்கும் நாங்கள், எங்கள் குடும்பங்கள், என் தம்பியோடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே நாங்கள் அதுக்காக அலைஞ்சிட்ருக்குறோம். இன்னும் அந்த வேதனையிலேருந்து எங்களால் மீளவும் முடியல. உடல் ரீதியாக, மன ரீதியாக இன்னுமே நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். இப்போ 59 ஜனவரி மாதத்தில் ஒரு விட்னஸ் முடிஞ்சிட்டு, 4 மாதமாக ஃபெப்ரவரியிலேருந்து இன்றைக்கு வர ஒரு விட்னஸை 4 மாதமாக விசாரிச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் ஹைகோர்ட்டில் கூட போட்டிருக்கோம், 3 மாதத்தில் எங்களுக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் நீதித்துறையும் அரசாங்கத்திட்டையும் நாங்கள் கேட்குறது, எங்களுக்கு சீக்கிரத்தில் எங்களுக்கு விசாரித்து எங்களுக்கான நீதியை வழங்குங்க. அப்போ தான் எத்தனையோ கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் நடந்துட்டு, அப்போ இவ்வளோ தாமதிக்கப்படும் பொழுது அடுத்த தவறுகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்குது. தண்டனை விரைவாக வழங்கப்படும் பொழுது அப்போ ஒரு அதிகாரத்தில் இருக்கிற அதிகாரிகள் வந்து தப்பு செய்யும் பொழுது தண்டனை விரைவாக கொடுத்தா தான் இதே போல் இன்னொரு ஒரு தப்பு நடக்காதுன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கு இன்னும் வர எங்களுக்கு மீடியா துறை, செய்திகள், இன்னும் பலதரப்பட்ட சமுதாய அமைப்புகள் எல்லோரும் எங்களுக்கு இன்னும் அவ்வளோ கஷ்டத்தில் எங்களுக்கு உறுதுணையாக ஆறுதலாக இருக்கிறாங்க. அவங்க ஒவ்வொருவரையும் நாங்கள் நினைக்கிறோம். அன்னைக்கு நாங்கள் அந்த ஜூன் 20, 22, 23, 24, 25 எங்கள் அப்பாவுடைய அடக்கம், தம்பியோட அடக்கம் நடக்கிற வர இந்த ஊர் மக்கள், இந்த ஊரில் உள்ள எல்லா மக்களும் எங்களுக்காக இந்த இடத்துல இரவு பகலாக இருந்து எங்களுக்கு போராடினாங்க. அதனால தான் இவ்வளோ தூரமாவது இந்த கேஸு நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறோம். அந்த ஒவ்வொரு மக்களையுமே நாங்கள் நினைக்கிறோம். அந்த 4 நாள் ஒவ்வொருத்தரும் பட்ட போராட்டத்திற்கான வெற்றி வந்து எங்களுடைய நீதி தான் நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்கான நீதி விரைவாக வழங்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டு தெரியல சார். ஒவ்வொரு விட்னஸையும் விசாரிக்கும் பொழுது ஒவ்வொரு தெருக்குமே 1 மாதம் இழுத்துறாங்க. ஒரு லாயர் ஒருத்தரை விசாரிக்கும் பொழுது 3 நாள் 4 நாள் விசாரிக்கிறாங்க. எங்களுக்கு 9 அக்யூஸ்ட் இருக்கிறாங்க. இப்போ அந்த 9 போலீஸ்காரங்களும் ஒவ்வொருத்தர் லாயர், தனித்தனி லாயர் வச்சுருக்கும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் விசாரிக்கிறதுக்கு 4 நாள் 5 நாள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 1 நாள் தான் எங்களுக்கு ட்ரையலும் நடக்குது. தொடர்ந்து நடந்தால் தானே, அதான் ஃபெப்ரவரியிலேருந்து இன்றைக்கு வர ஒரே ஒரு சிபிசிஐடி வந்து அனில்குமார் சார் வந்து இப்போது அவங்க தான் சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் 4 மாதமாக போய்கிட்டு இருக்கு. இடையில 1 மாதம் மட்டும் மே மந்த் மட்டும் லீவு. அது துரிதப்படுத்தினா தானே, விசாரணைகள் துரிதப்படுத்தும் பொழுது தான் நீதி கிடைக்கும். அது ஒரு காலதாமதமாக இருக்குமோன்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம்.